இன்னும் சொல்ல போனால் நாம் ஏன் இந்த படத்தை பாராட்டுகிறோம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கிற இந்த இயக்கத்தை அது அவர்கள் படமாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு அநீதி எந்த போராட்டத்தை பணமாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே இருப்பவர் இல்லாதவர் என்று வாழ்கிற ஒரு வர்க்க சமூகம், ஆள்பவர் ஆளப்படுவர் என்கிற அதிகாரம் ஆட்சி செலுத்துகிற ஒரு சமூகம், மேல் சாதி கீழ் சாதி என்று செங்குத்தாக மனிதர்களை பிரித்து போட்டிருக்கிற ஒரு சாதிய சமூகம், ஆணாதிக்கம் போன்ற பாலின வேறுபாடுகள் மலிந்திருக்கிற ஒரு சமூகத்தில் கலைஞன் எங்கே நிற்பது, சினிமா எங்கே நிற்பது என்று கேள்வி எழுப்புகிற போது இந்த ஜெய்பீம் படம் இந்த அடித்தட்டு மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று அதை அங்கீகரித்திருக்கிறார்களே, அதுதான் இந்த படத்தினுடைய மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இப்படி இந்த படத்தினுடைய உண்மையிலேயே இந்த கலைஞர்கள்லாம் நான் எப்படி பாராட்டுன்னு தெரியல. அதாவது அதில் நடிச்சிருக்கிற மணிகண்டனாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்பெக்டர் நடித்த தமிழரசனாக இருக்கட்டும், இங்கே கலைஞர்களை பற்றி பேசினார்கள், இசை சாண்டினுடைய பேரன் அங்கே இருக்கிற அவருடைய இசையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நடிகர் சூர்யாவுடைய நடிப்பாக இருக்கும். உண்மையில் என்னென்னா, இப்போ சமீபத்தில் தோழர் பேபி அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார், அவர்கிட்ட நாங்கள் பேசி உட்கார்ந்தோம். அப்போ தான் ஜனநாதன் என்கிற இயக்குனர் அவருடைய இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது, கடைசியாக போகிற போது தோழர் பேபி ஒரு வார்த்தை சொன்னார், என்னால் மறக்கவே முடியல. என்ன சொன்னார்னா, கேரளாவில் இடதுசாரி இயக்கம் ஒரு வலுவான இயக்கமாக இருக்கிறது, மாறி மாறி நாம் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரி இயக்கம் மட்டுமில்லை, அங்கே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இடதுசாரி, எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு இடதுசாரி மார்க்சிஸ்டை சார்ந்த ஒருவர் இருக்கிற அந்த மாநிலம் கேரள மாநிலம். ஆனால் அந்த மாநிலத்திலே கூட திரையுலகத்திலே இடதுசாரி கருத்துக்களை, மார்க்சிஸ்ட் கட்சி கருத்துக்களை, அந்த கொடியை பகிரங்கமாக காட்டுகிற நிலைமை இன்னும் உருவாகாத அந்த சூழ்நிலையிலே தமிழகத்திலே நம்முடைய ஜனநாதன் காட்டியிருக்கக்கூடிய அந்த படம், அதே போல் ஞானவேல் காட்டியிருக்கிற இந்த ஜெய்பீம் படத்தை பார்க்கிற போது தமிழக திரையுலகம் மிக வேகமாக மாறி இருக்கிறது, அது முன்னேறி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்னு சொன்னேன். எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த படம் ஈர்ப்போடு இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த மணிகண்டன் வந்து அந்த காவல்துறை அடித்து இழுத்துட்டு போகிற காட்சியில் நடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இன்ஸ்பெக்டராக இருக்கிற தமிழரசன் அவ்வளவு வேகம், அவ்வளவு அதாவது அந்த கொடூரத்தை தன்னுடைய முழு நடிப்பில் அவர் காட்டியதெல்லாம் பார்க்க முடியும். எனவே எதை எடுத்தாலும், நடிப்புன்னு பார்த்தாலும் சரி, இசைன்னு பார்த்தாலும் சரி, அவருடைய கலை வடிவம்னு பார்த்தாலும் சரி, வசனம்னு பார்த்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலேயும் ஒரு சிறப்பான ஒரு படிவத்தை பெற்றிருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த திரைப்படம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக அது கொண்டிருக்கிற கருப்பொருள், ஒரு அநீதியை எதிர்த்த, ஒரு கொடுமையை எதிர்த்த, ஒரு அராஜகத்தை எதிர்த்த ஒரு குரல் படம் என்கிற போது அது இன்னும் கூடுதலான வலிமையோடு வெற்றி பெற்றிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த தமிழரசன் வந்து இங்கே அந்தோணி சாமியாக நடிச்சிருப்பார். இந்த அந்தோணி சாமியை நாங்கள் நேராகவே பார்த்ததில்லை, ஒரே ஒரு முறை எனக்கு நேராக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. என்னென்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கியனூருங்கிற இடத்துல ஒரு தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கோயில் ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாம் சேர்ந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கடலூர் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க ஒரு 15 நாள் 20 நாள். ஒரு 3வது நாள் 4வது நாள் ஒரு வயசு கொஞ்சம் இதாக இருக்கிறவர் என்னை வந்து பார்க்கணுன்னு சொல்லி கேட்டார். தோழர்கள் வாங்க ஆசை, யார் இங்கே வந்து போய் ஜெயிலுக்குள்ளே பார்க்கறதுக்கு நம்மளை யார் இருக்கா, என்னடா அது அப்படின்னு எனக்கு போய் இதாகி, யாராவது இருப்பாங்க போகிறதுக்கு வாங்க. அவர் வந்தார், ஒருத்தர் ஒல்லியா மெருசாக வந்தார். சார் என்ன தெரியுதான்னு கேட்டார். இது எப்படிங்க நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், உங்களை எப்படிங்க தெரியும் எனக்கு அப்படின்னு. இல்லை சார், நல்லா பாருங்கள், உங்களால் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டன அந்த ராஜாக்கண்ணு வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த அந்தோணி சாமி நான் தான் சார். எனக்கா தூக்கி நம்மளை இங்கேயும் வந்து விரட்டுறாரு. சார் நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அந்தோணி சாமின்னு தெரியாது. நடந்த அநியாயம் இதை வந்து தட்டி கேட்டோம், தப்பு நடந்தது உண்மைன்னு நீதிமன்றம் உங்களால் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட என்ன பேசுறது, நீங்கள் தான் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இல்லை, நாங்களாம் உள்ளே அனுப்பியா, நாங்கள் உங்களை எப்படிங்க உள்ளே அனுப்ப முடியும், நீதிமன்றம் தான் அனுப்பிச்சு சொல்லி. ஆனால் அது கடைசியாக போகிற போது ஒன்று சொல்லிட்டு போனாங்க, சிறையிலேருந்து வர்ற போது வெளில சொன்னார், என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் நிறைய சொன்னார், இந்த ரைட்டர் படத்தில் வந்திருக்கிற காட்சிகளை பற்றி சொன்னார்கள்.
அதாவது காவல்துறையில் இருக்கிற மேல் அதிகாரிகளுடைய கட்டாயத்திற்கு அந்த காவல்துறையில் இருக்கிற அடிமட்ட ஊழியர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற நிறைய விஷயங்களை அவர் சொன்னார். நாங்கள் இல்லை சார், எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் இத்தனாந்தேதிக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும், இத்தனாந்தேதிக்குள்ளே நாங்கள் இந்த குற்றத்தை முடிக்கணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஆகவே எவனையாவது பிடிச்சி அவனை குற்றவாளி ஆக்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் அவர் மன விட்டு பேசினார் எங்கள் எல்லாருக்கிட்டையும். கடைசியாக போகிறபோது ஒன்று மட்டும் சொன்னார், எனக்கு ஒரு திருப்தி அப்பா இதையாவது சொன்னார். என்னென்னா, ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். என்னென்னு, நீ அந்த ஜெயிலுக்கு வரலன்னா நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருமே சார். ஏன்னா எனக்கு 24 மணி நேரமும் நான் போதை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. காலையில் ஏஞ்சி நான் மது குடிக்கலன்னா கை காலெலாம் நடுங்கும். ஆனால் இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு அந்த பழக்கம் இல்லாமல் நிறுத்தியாச்சு. ஆகவே நான் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஜெயிலுக்கு வந்ததுனால தான் சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஐயோ, இறுதியாக எனக்கு நன்றி சொல்லி திரும்ப திரும்ப அப்படின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன். ஆகவே அப்படி இந்த ஆகவே இந்த ஜெயிலின் திரைப்படம் என்பது இப்படியான இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை படம் பிடித்து காட்டும் அழுகிற ஒவ்வொரு அம்சமும் நான் மிகவும் பாராட்டக்கூடிய அந்த வகையிலே தான். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க சூர்யா ஒப்புக்கொண்டார் பாருங்க. எத்தனையோ படம் அவருக்கு இருக்குது, அவருக்கு லிஸ்ட்டில் ஏராளமாக இருக்குது. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். ஆனால் இந்த கதையை சொன்ன உடனே, இந்த கதையை கேட்ட உடனே, இதில் கம்யூனிஸ்ட் கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு தெரிஞ்ச உடனே, இது கம்யூனிஸ்ட் கட்சி கொடி காட்டுறதுன்னு ஆரம்பித்த பிறகும் உண்மையிலேயே இந்த படத்திலே நடிப்பதற்கு தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டது மட்டும் இல்லை, இந்த படத்திலே நானே நடிக்கிறேன்னு அவர் ஒத்துக்கிட்டார் பாருங்க. அதுவே இன்றைக்கு எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், திரையுலகத்திலே இருக்கிறவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஆழ சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த சூர்யா இந்த படத்தை தயாரித்திருப்பதற்கும், ஜோதிகா இந்த படத்தை தயாரித்திருப்பதற்கும், அவருக்கு அந்த பங்களை அவர் ஆற்ற நடித்திருப்பதற்கு ஒத்துக்கொள்வதற்கும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தோழர் ஜி ராமகிருஷ்ணன் இங்கே சொன்னார், நாங்கள்லாம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதணும், உடனே அவர் வந்து 10 லட்சம் கொடுக்குறோன்னாரு. அப்புறம் வங்கியில் எல்லாம் கேட்டு பார்த்த பிறகு இதில் கிடைக்கிற வட்டி ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கூட வராது போல் இருக்க இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஆகவே இன்னொரு 5 லட்சம் ரூபா கேட்டு நம்ம கேட்க, அவர் சொன்னதை விட இன்னொரு 5 லட்சம் கூடு அதிகம் கொடுத்து அந்த பணத்தை வந்து கொடுத்தார். பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அவர் வீட்டுக்கு, இந்த செக்கை நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்டோம். நாங்கள் நீங்கள் தானே பணம் கொடுக்குறீங்க. நோ நோ நோ, நான் கொடுக்கவே முடியாதுங்க. இது இந்த இந்த பணம் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கி பார்வதிக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கி பார்வை இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நாங்கள் நடித்தோம், அவ்வளவு தான், நீங்கள் தான் அது காரணம். ஆகவே நீங்கள் தான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு தன்னடக்கத்தோடு வேறொரு நடிகர் நம்மால் பார்த்திருக்க முடியுமா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே சில நமக்கும் திரையுலகத்துக்கு ரொம்ப தூரம். நம்ம வந்து நம்ம பொழுதுக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் சினிமா பார்க்குறோம், அல்லது ஏதாவது டிவியில் பார்க்குறோம், அப்புறம் அந்த படத்தில் விமர்சனத்தை எழுதிட்டு அதோடு முடிச்சு போகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு சினிமா நடக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய போர்க்களமாக நடத்த வேண்டியிருக்குன்னு இப்போ பவாசலத்தில் சொன்னார் பாருங்க. அவர் என்ன ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் தோழர் வணக்கினார், என்ன விஷயம் எப்படி இருக்கேன்னு கேட்டபோது, நான் உங்கள் வேஷையில் நடிக்கிறேன். நான் என்ன வேஷம் போட்டேன், ஏன் வேஷம் நடிக்கிறேன்? இல்லை தோழர், நான் உங்கள் கதை உங்கள் பார்த்து நடிக்கிறேன்னா என்ன அங்கே விளையாடுறீங்களா நீங்கள் அப்படி. அப்புறம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், எப்படியாவது அந்த படம் எடுக்கிற போது ஒரு நாளைக்கு அந்த ஷூட்டிங்கு போக வேண்டும் என்று அவர் கேட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங்கை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கொரோனா வந்த பிறகு அந்த ஷூட்டிங்லாம் ஒத்திவைக்கப்பட்டு பல்மாறு நடந்ததுனால் அதுக்குள்ளே போக முடியவில்லை. எனவே அந்த அளவுக்கு அந்த பட தயாரிப்பு ஞானவேலுக்கு நான் என்ன சொல்ல என்னென்னா, எப்படி இவ்வளவு திறமையான ஒரு இயக்குனர் தமிழகத்தில் இதுவரைக்கும் வெளி தெரியாமல் இருந்திருக்கிறாரு என்பது தான் நமக்கு ஆச்சரியமா. நீங்கள் அந்த படத்தை காத்து இன்னும் சொல்ல போனால், அது நாம் நடத்தின போராட்டமாக இருந்தால் கூட நம்மை காட்டாமலே கூட எடுத்திருக்கலாம். நம்ம கொடியை காட்டலன்னா நீங்கள் என்ன வழக்காக போட முடியும்? ஏன் எங்கள் பேர் அதான் நான் சொன்னேன் பா சில துறைகிட்ட, என்னத்தோட எல்லோரும் போங்க, நீங்கள் வேறு நீங்கள் அதெல்லாம் விடுங்க, யாராவது 4 பேர் தான் இப்படிப்பட்ட பணத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவ்வளவு திறமையாக செஞ்சுருக்காங்களா, அதுவே பெரிய வெற்றிங்க நமக்கு. இதை விட வெற்றி என்ன வேணும்? இதை விட உங்களை
அதாவது கட்சியினுடைய பிரச்சார படமா ஆக்கணும் நம்ம பார்க்க முடியாது. இது மக்களுக்கு ஒரு படம், படம் என்பது மக்களை சேர்ந்து வெற்றிகரமாக அடையணும். நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, இன்றைக்கு தமிழக திரையுலகம் ஒரு மாற்று பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் இன்றைக்கு எங்கேயும் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. என்னவென்று சொன்னால், ஏற்கனவே அசுரன் படம் ஒரு செய்தியை சொன்னது, அதேபோல் பரியேறும் பெருமாள் இன்னொரு செய்தியை சொன்னது, வெங்கட் பிரபு தயாரித்திருக்கிற மாநாடு என்கிற படம், அது மாநகரிலே வாழக்கூடிய மக்கள் அந்த 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 மக் அந்த அது இன்னொரு படத்தை மாநாடு என்கிற படம் இன்னொரு, அதாவது இந்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு மதவெறி அதை தடுத்து நிறுத்துகிற அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். வசந்தபாலன் அவர்கள் இங்கே வரவில்லை. ஜெயில் என்கிற படம் புறம் மாநகரிலே வாழ்த்த மக்களையெல்லாம் குப்பை வீடுகளைப் போல் அள்ளி கொண்டு போடுகிற அப்படிப்பட்ட அநியாயத்தை, மக்களுடைய அந்த கொடுமைகளை சித்தரிக்கிற படமாக அது வந்திருக்கிறது. இப்போது ஆன்டி இந்தியன் என்கிற படம், அந்த புளூ சட்டை மாறன் என்கிற அவர் தயாரித்திருக்கிற படம், எப்படி மதவெறி என்பது எப்படி இன்றைக்கு மக்களை பாழ்படுத்துகிறது, அதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துகிறது என்கிற அவ்வளவு ஒரு அற்புதமான படத்தை, இன்னும் சொல்ல போனால் அவர் தயாரித்திருக்கிற முதல் படமே அதுதான். எனவே ஜனநாதன் துவங்கி இன்றைக்கு ஞானவேல் வரையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட புதிய இயக்குநர்கள் புதிய அந்த சிந்தனையோடு இன்றைக்கு முதல் முறை இன்றைக்கு வரலாற்றிலே வெறும் கதாநாயகிகளை பார்த்தவர்கள், ராஜ மாளிகைகளை பார்த்தவர்கள், பெரிய பெரிய மன்னாதி மன்னர்களை பார்த்து பழக்கப்பட்டு போயிருக்கிற திரையுலகம் இன்றைக்கு முதன் முறையாக வரலாற்றிலே மக்களுடைய பிரச்சனைகளை சிந்தி மக்களுடைய பிரச்சனை பக்கம் தன்னுடைய கேமராக்களை திருப்புவது என்கிற ஒரு திருப்பு முனை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது. ஆகவே இது வெறும் சினிமாவிலே ஏற்பட்டிருக்கிற திருப்பு முனை மட்டுமல்ல, நிச்சயமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று இடதுசாரி இயக்கம் வலுவடைகிற அப்படிப்பட்ட இயக்கமாக அது பரிணமிக்கும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லி, எனவே அந்த வகையில் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவர்கள் நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் கூட இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம கட்சி மேடையில் அவங்கள பாராட்டுறதுனால நாளைக்கு வேறு விதமாக இதை வந்துருமோன்னு, ஆனாலும் இப்படி செய்வதை பாராட்ட வேண்டும். அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இவர்களுக்கு இடையூறு செய்கிற போது, இவர்களை மிரட்டுகிற போது, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு நம்முடைய கடமை இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நாம் நடத்துகிறோம். கள போராளிகளுக்கு நாம் இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறோம். எதிர்காலத்தில் அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும். அவருடைய இப்படிப்பட்ட பயணத்திற்கு ஒரு மாற்று செய்தியை தமிழகம் உலக மக்களுக்கு சொல்லுகிற அப்படிப்பட்ட திரைப்பட தயாரிப்புக்கு என்றென்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு பக்கபலமாக உற்றத்தொகையாக திகழும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.